ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது ஃபான்சிண்டியா. நான் உங்கள் ஜெய்சங்கர். ரொம்ப வருஷமாகவே ஒரு பக்காவான த்ரில்லர் படத்தை தியேட்டரில் பார்க்கணுன்னு ஆசை, பட் அது நடக்காமே இருந்துச்சு. ஒரு வழியாக நம்ம மலிக்னன்னால் அந்த ஆசை நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். எப்போ ஜேம்ஸ் வானு சூப்பரியா. முடிஞ்ச அளவுக்கு ஸ்பாயிலர் இல்லாமல் தான் இந்த ரிவ்யூ இருக்க போகுது. சரி, வாங்க ரிவ்யூக்குள்ளே போவோம். மலிக்னன் இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா, படத்தோட ஹீரோயினான மேடிசனை அவங்களோட சைக்கோ ஹஸ்பண்டு தலையில் அடிச்சதுலேருந்து அவங்களுக்கு யாரோ எங்கேயோ கொலை பண்ணுற விஷயங்கள்லாம் இவங்களுக்கு இவங்களோட வீட்டில் இருந்தபடியே நேரடியாக தெரிய ஆரம்பிக்குது. இந்த விஷயத்த போலீஸ் சொன்னாலும் போலீஸ் அவ்வளோவா கண்டுக்கிறதில்ல. அதுக்கு மாறாக அந்த கொலகாரம் கொலை பண்ணுறது ஃபஸ்ட்டு கொலை பண்ணுறது இவங்களோட ஹஸ்பண்ட் அப்படினால இவங்க மேலேயும் சந்தேகம் ஏற்படுது. அப்புறம் என்ன, அந்த கொலகாரம் யார், அவன் கொலை பண்ணுறது இவங்களுக்கு மட்டும் ஏன் தெரிய ஆரம்பிக்குது, இவங்களுக்கும் அவனுக்கும் என்ன சம்மந்தம், இப்படி எல்லா கேள்விகளுக்கும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட பதில் சொல்லியிருக்க படம் தான் இந்த மலிக்னன். படம் ஆரம்பித்து போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும் போல அப்படின்ற மாதிரி தான் போயிடுச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வெறித்தனமாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவோம். அதுவும் குறிப்பாக அந்த ட்விஸ்ட்டுகள் எல்லாமே கண்டிப்பாக யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டீங்க. ஒரு சில ட்விஸ்ட்டுகள் வந்து ஓகே இதை வச்சு அந்த ட்விஸ்ட் இருக்கலாம் அப்படின்னா எதிர்பார்க்கலாம், ஒழியே இதுதான் அந்த ட்விஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக யாருமே கெஸ் பண்ணிக்க மாட்டாங்க. அதெல்லாம் உண்மையிலேயே செம்மையாக இருந்துச்சு. படங்களுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் என்ன எது அப்படின்னு புரியாத மாதிரியே இருக்கும். ஆனால் அதுக்கான விடைகள் எல்லாமே கிளைமேக்ஸில் தள்ள தெளிவாக சொல்லியிருந்தாங்க. ஒரு சிலருக்கு வந்து இது ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா புரியாமல் போகலாம். ஆனால் இப்போ இதில் சொல்கிற மாதிரி கவுண்ட் பண்ணி சொல்கிற மாதிரி இது இப்போ புரியாது, வீட்டுக்கு போய் யோசிச்சா தான் புரியும் அப்படின்ற மாதிரியான சீன்களும் நிறையவே இருக்குது அந்த படத்தில். படத்தோட காட்சி அமைப்பும் அப்புறம் கதை சொல்லப்பட்ட விதமும் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் லைட் ஷோர் படத்தை நிறையவே ஞாபகப்படுத்துச்சு. அதுவும் குறிப்பாக அந்த கொலகாரன் யார் அப்படின்னு தேடி போகிற இடங்கள் எல்லாமே லைட் ஷோட்டை நிறையவே ஞாபகப்படுத்துச்சு. அவளையே அந்த படத்தோட வேறு மாதிரியான சீக்குவல் இது அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா, இந்த படத்தை வந்து பெரியவங்க மட்டும் பார்க்குறது நல்லது, ஏன்னா ரத்த கலரையான காட்சிகள் படம் முழுக்கவே நிறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் டிஸ்டர்பிங்கான சீன்ஸ் கூட இருக்குது. ஸோ குழந்தைங்கள தெரியாதனமாக கூப்பிட்டு போயிட்டீங்கன்னா இந்த படம் வந்து அவங்களோட வாழ்நாளில் ஒரு கெட்ட கனவை கூட மாறலாம். ஸோ அதை மைண்டில் வச்சுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நல்ல படம்னு சொல்லணும்னா, படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமும் ஒரு சில காட்சிகள் யோசிச்சு பார்க்கும்போது இது செம்மையாக இருந்துச்சு இல்லை அப்படின்னு தோண வைக்கணும். அந்த மாதிரி இந்த படத்தில் உண்மையிலேயே நிறைய சீன்கள் இருந்துச்சு. அந்த வகையில் எனக்கு படம் உண்மையிலேயே ரொம்பவே பிடிச்சிருந்தது. அப்புறம் இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு தமிழ் படமும் கண் முன்னாடி வந்து போச்சு, பட் அந்த படத்தோட பேரை சொன்னாவே ஸ்பாயிலர் ஆயிருமோ அப்படின்னு நினைக்கிறேன். மொத்தத்தில் அந்த படம் எப்படின்னா, ஒரு நல்ல ஹாரர் கலந்த த்ரில்லர் படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பாக இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு சில விஷயங்கள் அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாகவே இருக்கும். வேற என்ன, இந்த படத்தை பார்த்துட்டீங்களா பார்க்க போகிறீங்களான்றதை மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். வேற என்ன, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி மேலும் பல வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திட்டுங்க. நன்றி, வணக்கம். முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுவோம். ஸ்டார்ட் மியூசிக்.